ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசிதிவி ஃப்ரான் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், பீஃப் ரோல்ஸ் வந்து செய்து காட்ட போகிறேன். குட்டிஸ்லேருந்து பெரியவர்களையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீனா, ஓகே, சூப்பரான ரெசிபி வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அடுத்தது பாதி பட்டை, ஒரு அஞ்சாறு ஏலக்காய் கராம்பு, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அஞ்சு பல்லு உள்ளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன். தூள் வந்து உங்களோட ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் காணும். அடுத்த வந்து இறைச்சி, பீஃப் இறைச்சி வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து 2.5 கிலோ எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். பேன் வந்து நல்லா சூடாக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினோன்னா கடுகை சேர்ப்பேன். முதல்ல வந்து கடுகு நல்லா வடித்து பொரியட்டும். அடுத்ததாக வந்து எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை சேர்ப்போம். அதோட பட்டை, ஏலக்காய், கராம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதோட உள்ளி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதங்க விடுவோம். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ வந்து வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். இஞ்சி உள்ளி லைட்டாக வதங்கின பிறகு பச்சை மிளகாய், வெங்காயம் இரண்டையும் சேர்த்து வதங்க விட போகிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக தான் நான் வதங்க விடுறேன். இப்போ லைட்டாக வதங்கின பிறகு நான் வந்து இறைச்சியை வந்து சேர்க்கிறேன். ஏன்னா நான் வந்து இறைச்சி கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி பிரட்டி எடுக்க போகிறேன். அதால் தான் நான் வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு சேர்க்கிறேன். இப்போ இறைச்சிக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நான் கவர் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸுக்கு வந்து நான் வேக வைக்க போகிறேன். இப்போ இடையில் வந்து அதுதான் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடிக்கடி வந்து இடையில கிளறி விடணும். ஓகே, இப்போ வந்து கலந்து விட்டாச்சுது. மறுபடியும் கவர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த இறைச்சியிலேருந்து வர தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். எண்ணெய் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் இறைச்சி வந்து. அது வரைக்கும் நான் வந்து அப்படியே பிரட்டி பிரட்டி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு தண்ணியும் இல்லை, இறைச்சி வந்து புரிஞ்ச மாதிரி வந்திருக்குது. பார்த்திங்கன்னா எண்ணெய் தன்மையாக இருக்குது. ஓகே, இப்படி நல்லா பொரிய விட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸுக்கு வேக வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கறி வச்சாச்சுது. அடுத்ததாக வந்து ரோல்ஸ் வந்து உருட்ட போகிறோம். கறி வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்தது மூன்று முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். மா வந்து ஒட்டுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து அதாவது ரோல் பேப்பர், 40 ஷீட் உள்ள ரோல் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இப்படித்தான் இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்க. இந்த ரோல் பேப்பரை இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு அதில் மூளை சைடில் வந்து கறியை நாங்கள் வைக்க போகிறோம். ரோல்ஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கணும், அதால் ஒரு அளவுக்கு தான் கறி வைக்கணும்.
ஓகே கறியை வச்சுட்டு இப்படி ரெண்டு சுற்று சுற்றிட்டு அப்படி ஷேப் பண்ணிக்கொள்ளணும் விரலாலேயே. ஷேப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைட்டுக்கு இந்த மாதிரி மடிக்கணும், அதே மாதிரியே மறு சைட்டுக்கும் இதே மாதிரி மடிக்கணும். மடித்தோம்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க ரோல்ஸ் வந்து அழகாகவும் இருக்கும். ஓகே இப்படியே டைட்டாக வந்து சுற்றணும், இதே மாதிரியே நல்ல ஒரு டைட்டாக சுற்றிட்டு இந்த நுனியில் வந்து மா கலந்து வச்சுருக்கிறேன் தானே அதிலே வந்து எடுத்து லைட்டாக பூசிட்டு அப்படியே ஒட்டி விடணும். அதுக்கு தான் இந்த மா வந்து கலந்து வச்சுருக்கிறேன். ஓகே இப்போது இதுதான் வேலை, இவ்வளவுதான். ஓகே இப்போ வந்து நாங்கள் இப்படியே எல்லா ரோல்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன முறுக்க செய்து காட்டுறேன். கறி வந்து கரெக்டாக வைக்கணும், அதிகமாக வச்சோம்னா ரொம்ப பெரிய ரோலாக வந்துடும். ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு ரொம்ப பெருசாக வந்துடும், நல்லா இருக்காது. ஓகே இப்போ வந்து ஒரு கரெக்டாக வச்சோம்னா கரெக்டான ரோல் அளவாக இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைட்டும் மடித்தோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். உருட்டும் போது வந்து நல்ல டைட்டாக உருட்டணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து நுனியில் மாவு பூசிட்டு அப்படியே ஒட்டி விடணும். ஓகே இப்போ வந்து நாங்கள் எல்லா ரோல்ஸையும் உருட்டி வச்சாச்சு. அடுத்தது வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து நல்லா துவச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸை வந்து டஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா முட்டையில் வந்து டிப் பண்ணியாச்சுது, நல்லா முட்டையை வடியை விட்டு எடுக்கணும். இப்போ ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு தரம் கூட டஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், நல்லா இருக்கும். ரோல்ஸ் வந்து பார்க்கலையும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ரோலும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் வந்து டஸ்ட் பண்ணி எடுக்கணும். முட்டையை நல்லா வடிய விடணும், இல்லைன்னு சொன்னால் அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் வந்து பட்டு கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் வீணாகும். ஓகே இப்போ வந்து நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பொரிச்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குது, பார்க்கும்போதே அழகாக இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் வந்து அடுப்பில் எண்ணெய் சூடாக வச்சுருக்கிறேன், நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ வந்து ஒவ்வொரு ரோல்ஸாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். அடுப்பின் ஃப்ளேமை மறக்காமல் மீடியத்தில் வச்சுருங்கோ, ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா சீக்கிரமே தீஞ்சிடும். ஓகே இப்போ வந்து ரோல்ஸை நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். ஓகே இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு, நான் வந்து இப்போ எடுத்து பெப்பர் டவலில் வைக்கிறேன். ஓகே இதே மாதிரி எல்லா ரோல்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ரோல்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச சோஸோடு நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டிஸில் இருந்து பெரிய ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீனம். எங்களோடய ஃபங்க்ஷன்களில் வந்து ரோல்ஸ் இல்லாமல் இருக்கிற இல்லை, எல்லாருக்குமே ஃபேவரட், எனக்கும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்பவே பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகே பாய் 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 பாய்.